வசந்தரா என்னங்க மாப்பிள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கடி, பொண்ணு ரெடி ஆயிடுச்சா? இன்னும் அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடுவா. வாங்க தம்பி வாங்க. ஹலோ அங்கிள். அம்மா அப்பா வரலீங்களா? இல்ல அங்கிள், அவங்க அப்புறம் வர்றாங்களா? ஆ பரவாயில்ல, வாங்க உட்காருங்க. உங்க ரெண்டு பேர்ல மாப்பிள? இப்போ என்னாச்சு பேபி? கல்யாணம் பண்ணிக்க போறல, போய் அவளுக்கே மொத்தம் கொடு. அட இப்போ எனக்கு கல்யாணம் ஆன மட்டும் என்ன, எப்போ உன்னை பார்க்க வருவேன்ல? நான் உனக்கு போர் அடிச்சிட்டேனா? அப்படியெல்லாம் இல்லை பேபி, எப்படியும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். நீயே சொல்லு, உன் புருஷன் ஒத்துப்பானான்னு, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். முடியாதுல்ல? அப்புறம் ஏன் இப்படி இருக்க? இப்போ உன் புருஷனுக்கு தெரியாமல் மீட் பண்ணுறோம், நாளைக்கு என் பொண்டாடிக்கு தெரியாமல் மீட் பண்ணுவோம், அவ்வளோதான். பைத்தியமாடா நீ, கல்யாணம் ஆனாலும் அவளை கண்டினியூ பண்ணுவியா? சி நிறுத்துறா, உனக்கு வெக்கமா இல்லை? இந்த விஷயம் நாளைக்கு உன் ஒய்ஃப் தெரிஞ்சுனா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகுன்னு தெரியுமா? எதுக்குடா இந்த கேவலமான புத்தி? டேய் டேய் டேய், அதெல்லாம் என்னோட ரிஸ்க்கு, நான் பார்த்துக்கிறேன். இப்படி ரிஸ்க் எடுக்கணும் தேவையா? கல்யாணத்தை நிறுத்திடு. எப்போ பார்த்தாலும் வீட்டில் கல்யாணம் கல்யாணம் சாகடிக்கிறாங்கடா, என்ன பண்ண சொல்கிற? இதோ பொண்ணு வந்துட்டாலே, வாமா. பொண்ணு ஒன்றும் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லையே. எப்படி இருந்தானடா, எல்லாம் ஃபார்மாலிட்டி தானே? டேய் என்னடா இப்படி சொல்கிற? என்ன தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? ஏ ஏ ஏ, எனக்கு ஓகே அங்கிள், எனக்கு ஓகே. ஓகே தான், பொண்ணுக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னா மற்ற விஷயங்களை பெரியவங்க கிட்ட பேசுகிறோம். இனிமேல் நம்ம பேசுகிறதுக்கு ஒன்று லட்சத்துப்பா, அவங்க தான் சொல்லணும். உங்கள் நம்பர்? ஹாய், ஃபர்ஸ்ட் டைம் ஃபோனில் பேசுகிறோம். என்ன உனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கா, இல்லை உங்கள் அப்பா அம்மா சொன்னதுக்காக ஒத்துக்கிட்டியா? பிடிச்சிருக்குங்க. அப்படியா? என்னங்க சவுண்டு? ஒரு முத்தம் கொடுத்தேன். கல்யாணத்துக்கு இன்னும் ஏழு நாள் இருக்கு. கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. நாளைக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் ஏய் சொல்லு. அவ என்னை விட அழகா இருப்பாளா? உன்னை விட அழகில்ல, ஆனா பரவாயில்ல. ஆஹா, ஏய் ஓகே ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். ராமு வீட்டுக்கு கூப்பிடுறான். ஓகே. டீ எப்படி இருக்கு? ஹாட். அதாவது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்ஸ். வெளியே போலாமா? கொஞ்சம் பிஸியா இருக்கேன், சாரி. நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. அப்ப சாப்பிடு. நீங்க என்னாச்சு, ஏன் டல்லா இருக்க? என் ஃப்ரெண்டு திவ்யா கால் பண்ணா. கல்யாணமாகி ஆறு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள டிவோர்ஸா? டிவோர்ஸா, எதுக்கு? அவ புருஷனுக்கு இன்னொருத்தி கூட அஃபயர் இருக்கா. அஃபயர்? அது எப்படிங்க இப்படி எல்லாம் இருக்காங்க? கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணுக்கு எவ்வளோ ட்ரீம்ஸ், எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன். அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்?
ஆனா விஷயமா இவளோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவள் அவது டிவோர்ஸோட சும்மா விட்டுட்டா. அவ இடத்துல நான் இருந்திருந்தேன். இருந்தா அந்த இடத்துல நீ இருந்தா? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குங்க. நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன். என்னடா இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியல. உன்னை பார்த்தாதான் கிளாஸ் எடுப்பிய. அப்போ ஆண்டி என்ன மறக்கல போல இருக்கு? ஆண்டின்னு சொல்லாத. அமிர்தா அமிர்தா ஒய்ஃபை சீட் பண்ணுறன்னு ஒரு ஃபீலிங்கே இல்லையாடா. ஆ பெரிய பெரிய டைலாக்லாம் சொல்லி என்ன கொள்ளாதரா. இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் காமன். சிங்கிள் சிம் கார்டு ஜென்ரேஷன்லாம் இப்போ போயிடுச்சுடா. இப்போ எல்லாம் டூயல் சிம் ஜென்ரேஷன். அதில் ஒன்று இன்னொருத்தனோட ப்ரூஃபாக இருந்தால் அந்த ஃப்ரீடமே வேறடா. நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆமாம் இந்த காலத்தில் யார் ஏகப்பத்தின விருத? ஏன் நம்பர்ல இருந்து? ஏய் இருடா, இது அமிர்தா. உன் பேர்ல தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆ பேபி கீதா சீக்கிரமா ரெடி ஆகிட்டு வா, டைம் ஆகுது. ஆ வந்துட்டங்க. என் வீட்டுக்கார் பிசினஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்காரு. ஓ நான் ஆல்ரெடி கிளம்பி ரெடியா தான் இருக்கேன். நான் ரெடிங்க. இதோ நான் கிளம்பிட்டேன். வாங்க போலாம். சாரி ஆபீஸ்ல இருந்து அர்ஜென்ட்டா ஒரு கால் வந்துருச்சு, நான் போகணும். சாப்பிட்டு போங்க. ஆ நீ சாப்பிடு, நான் வெளில பாத்துக்கிறேன். ஓகே. சொல்லு கீதா. அவசரமா போனீங்க, பார்த்து டிரைவ் பண்ணுங்க. ஆ நான் பாத்துக்கிறேன். என்னங்க சாப்பிட்டீங்களா? இல்லடி இப்பதான் சாப்பிட்றேன். வை கதவு திறக்க இவ்வளவு நேரம் என்னடி? அது தூங்கிட்டேங்க. என்னங்க அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க? மழை பெய்யறதால ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னங்க இப்படி நினைச்சிட்டீங்க? வெளியே மழை பெய்யுது இல்ல, அதான் வண்டி பாதிலே நின்றுச்சு, அதான் ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? என்னங்க ஃபுல்லா நினைச்சிட்டீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. நாமளாவது வெளியில போயிருக்கலாங்க. பாருங்க நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்னோட பியூட்டியே யாருக்கு தான் பிடிக்காது? சொல்லு கீதா. அவசரமா வெளியில போனீங்க, ஜாக்கிரதையா டிரைவ் பண்ணுங்க.
சாப்பிடுறீங்களா? இல்லடி, இப்பதான் சாப்பிடுறேன். வை. ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கிட்ட அஃபேர் வச்சுக்கிட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, அந்த பொண்ணுக்கு அவ பாய் ஃப்ரெண்ட் கூட அஃபேர், அந்த பாய் ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு கூட அஃபேர் வச்சுக்கிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான், அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு வர பொண்ணு சின்சியராக இருக்குன்னு பார்த்தா அதுவும் கேரண்டி இல்லை. என்னடா இது, என்னதான் நடந்துட்டுருக்கு? இப்படியே போச்சுன்னா குடும்பம் நிலைக்குமா? இன்னொருத்தவனோட பொண்டாட்டியை வச்சிருக்கும் போது உனக்கு ஒன்றும் தோணலை, உன் பொண்டாட்டிக்கு நடக்கும்போது தான் உனக்கு தப்பாக தோணுதா? உனக்கு இதுதானே தேவை? இனிமேல் உன் ஆண்டி அஃபிஷியலாக மீட் பண்ணலாம், உன் பொண்டாட்டி அவன் கூட. என்னடா நீ தானே ஃபார்மாலிட்டின்னு, இப்போ இந்த கோவம் எங்கேருந்து வந்துச்சு? இல்லைடா, நான் எப்பவும் அவளை என் பொண்டாட்டியை ட்ரீட் பண்ணவே இல்லைடா, ஒரு புருஷனாக கூட இல்லைடா. ஆனால் நான் சடனாக அவளை அப்படி பார்த்த உடனே அந்த இடத்துலையே நான் செத்துட்டேன்டா. வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் உடம்பெல்லாம் வேர்த்துருச்சுடா, ஏதோ ஒரு இனம் புரியாத டிஸ்டர்பன்ஸ். இல்லைடா, அவ ஃபார்மாலிட்டிக்கு மட்டும் இல்லைடா, கண்டிப்பாக இல்லை. சரி, இப்போ நம்ம என்னடா பண்ணலாம்? தப்பு நடந்துருச்சுடா, அதை நான் திருத்திக்கலான்னு பார்க்குறேன். நான் மாறிட்டேன்டா, அவளும் மாறணும்னு ஆசைப்பட்றேன். சொல்லுடா, என்ன பண்ணான்னு சொல்லுடா, எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பல்ல, இப்போ சொல்லு, நான் கேட்குறேன். இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குடா. சின்ன வயசில் என் தாத்தா சொன்னார், ஒருத்தனுக்கு விபச்சாரிங்கன்னா அவ்வளோ பைத்தியமா, அப்பா அம்மா பொண்டாட்டி யாரை பற்றி கவலைப்பட மாட்டானா. ஒரு நாள் அவனுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்து படுக்கையாக படுத்த நேரத்தில் அவன் மனைவி அவன் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக அவனை தூக்கி கூடையில் உட்கார வச்சு தலையில் சுமந்துக்கிட்டு ஆறு ஏரி குளம் குட்டைன மலையெல்லாம் தாண்டி விபச்சாரி வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்களாம். அவன் காதலுக்கு முன்னாடி அவன் விபச்சாரி மேலே வச்சுருந்த பைத்தியமெல்லாம் பறந்து போச்சு. அன்னையிலேருந்து அவன் ஒய்ஃபு கூட சந்தோஷமாக இருந்தானான். காதல் எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் வெளியே தூக்கி போட்டுருண்டா. காதலி, உண்மையாக காதலி, எல்லாம் தனக்குத்தானே அதே சரியாயிரும். இத்தனை நாளாக நான் இப்படி இருந்துட்டேன், இப்போ திடீர்னு அவளை லவ் பண்ணா தெரியுமாடா, அவளுக்கு அது புரியுமா? நாம் ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணால் தெரிஞ்சுக்காமல் போகலாம், காதலிச்சா போது தெரிஞ்சிடும், கண்டிப்பாக தெரிஞ்சிடும், அவங்களும் நம்மளை காதலிப்பாங்க. எதுக்கு? இப்பவே நீ அழகா தான் இருக்க, போலாம். நீ சாப்பிட்டியா? இல்ல, நான் அப்புறம் சாப்பிடுறேன். இப்பவே சாப்பிடு. இனிமே நாம சேர்ந்தே சாப்பிடுவோம், ஓகேவா? இது வரைக்கும் நான் உன்னை அக்ட் பண்ணிக்கவே இல்லைல்ல. ஹாய் பேபி. என்ன உன் வீட்டுக்காரன் இல்லையா?
இல்ல. இப்ப நான் வரட்டுமா? வேணாம். ஏன்? அவர் இப்ப என் இதயத்துல இருக்காரு. எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் இப்ப என்ன லவ் பண்றாரு. நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நம்ம இதெல்லாம் முன்னாடியே பேசினதானே, இப்ப இப்படி சொல்ற? ஓகே, நான் இப்பவே உன் கூட வந்துடுறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் அது பாய். இந்த படைப்பு உருவாகும் மூல காரணம் கணவன் மனைவி பந்தம். அந்த பந்தத்தை கடைசி வரைக்கும் பவித்திரமா வழிநடத்துவோம், குடும்ப வாழ்க்கையை காப்போம்.